பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி இருபத்தைந்து அன்று குஜராத்தில் உள்ள பஞ்ச்குய் கடற்கரையில் ஸ்கூபா டைவிங் சென்று நீரில் மூழ்கியிருக்கும் பழங்கால துவாரகா நகரமான கிருஷ்ணரை கண்டு பிரார்த்தனை செய்தார் பிரார்த்தனை செய்ய மிகவும் தெய்வீக அனுபவம் என்று அவர் கூறினார் வெள்ளை டைவிங் ஹெல்மெட் மற்றும் ஓச்சர் ஆடைகளை அணிந்த மோடி படுகையில் குறுக்கு கால்களை ஊன்றி கிருஷ்ணருக்கு வழங்குவதற்கு முன் கடற்படையின் டைவர்ஸ் மற்றும் மயில் இறகுகளை அசைத்து கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தார் தைரியத்தை விட அது நம்பிக்கை அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வந்த பிறகு கூறினார் ஏ துவாரகா தீவின் அருகே துவாரகா கடற்கரையில் ஸ்கூபா டைவிங் நடத்தப்படுகிறது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்ட பண்டைய துவாரகாவின் நீருக்கடியில் எச்சங்கரை மக்கள் காணலாம் பிற்பகுதியில் இங்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய போது தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட மோடி புராதன நகரத்தை தொட்டபோது இருபத்தோராம் நூற்றாண்டின் இந்தியாவின் மகத்துவத்தின் படம் தனது கண்களுக்கு முன்னால் பழிச்சிட்டது மேலும் அவர் நீண்ட நேரம் தண்ணீருக்குள் இருந்ததாக கூறினார் கடலில் துவாரகையின் தரிசனம் வளர்ந்த இந்தியா என்ற எனது தீர்மானத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் பிரதமர் தனது அனுபவத்தை சில புகைப்படங்களுடன் பகிர்ந்து கொண்டார் அவர் கூறினார் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரத்தில் பிரார்த்தனை செய்வது மிகவும் தெய்வீக அனுபவமாக இருந்தது ஆன்மீக மகத்துவம் மற்றும் காலமற்ற பக்தி கொண்ட ஒரு பண்டைய சகாப்தத்துடன் நான் இணைந்திருப்பதை உணர்ந்தேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி புனித நகரத்தை தொட வேண்டும் என்ற தனது பல தசாப்த கால கனவான அனுபவம் மற்றும் நிறைவேறியதன் மூலம் மகிழ்ச்சியில் மூழ்கியதாக கூறினார் அவர் கூறினார் நான் கடலுக்குள் சென்று பண்டைய துவாரகாஜியை பார்த்தேன் கடலில் மூழ்கியிருக்கும் துவாரதியைப் பற்றி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய எழுதியுள்ளனர் நமது சாஸ்திரங்களிலும் துவாரகை பற்றி நிறைய கூறப்பட்டுள்ளது தானே துவாரகை நகரை கட்டியதாக கூறப்படுகிறது பண்டைய துவாரகா நகரம் ஒரு பெரிய நகரத்தின் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டிற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்று அவர் கூறினார் மேலும் அவர் கடலில் தரிசனம் செய்தபோது அதே பண்டைய மகத்துவத்தையும் தெய்வீகத்தையும் அவர் அனுபவித்தார் நான் அங்கே ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினேன் நான் கிருஷ்ணருக்கு வழங்கிய மயில் இறகுகளையும் என்னுடன் எடுத்துச் சென்றேன் என்று அவர் மேலும் கூறினார் பல ஆண்டுகளாக கடலுக்குள் சென்று பழங்கால நகரமான துவாரகாவில் எஞ்சியிருப்பதை தொட்டு மரியாதை செலுத்துவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்ததாக பிரதமர் கூறினார் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அவர் எனது பல வருட ஆசை இன்று நிறைவேறியுள்ளது நான் சிலிர்ப்பாக இருக்கிறேன் உணர்ச்சிகளால் மூழ்கியிருக்கிறேன் பல தசாப்தங்களாக நான் வளர்த்து வந்த கனவு இன்று அந்த புனித பூமியை தொட்டு நனவாக்கும் போது நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் துவாரகாவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலிலும் மோடி பிரார்த்தனை செய்தார் தேவபூமி துவாரகா மாவட்டத்தில் உள்ள பெய் துவாரகா தீவை ஓகாவுடன் இணைக்கும் அரபிக் கடலில் இரண்டு முப்பத்தி கிமி நீளமுள்ள நாட்டின் மிக நீளமான கேபிள் தங்கும் பாலமான சுதர்ஷன் சேதுவை அவர் திறந்து வைத்தார் இது தவிர தேவபூமி துவாரகா ஜாம்நகர் மற்றும் போர்பந்தர் மாவட்டங்களை உள்ளடக்கிய ரூபாய் நான்கு நூறு கோடி திட்டங்களுக்கு பிரதமர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார்